அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக மோடியை இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அந்த வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா, இந்த நிதி அறிக்கையில் தமிழ்நாடு பெயரையே குறிப்பிடாமல் போனது தமிழ்நாட்டுக்கே செய்திருக்கக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னும், ஒரு தமிழராக இருந்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி தமிழ்நாட்டையே அவமதிச்சது அப்படின்றது அவங்க பாஜகவுடைய ஒரு மெயின் கைக்கூலியாக தான் இருக்காங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எதனால் பாஜக தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலை அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இணையதளம் முழுக்க பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பாஜக கட்சியை ஜெயிக்க வைக்காத தான் காரணம் அப்படின்னும், பாஜக கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெல்லலை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பாஜக கட்சி எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜக கட்சி ஆட்சியை பிடிக்கலை அப்படின்னாலும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லோருமே இந்தியர்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய மோடி தானே நம்ம தமிழ்நாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னும், அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி அவர் அந்த மாதிரி விடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா தற்போது அதிக நபர்களால் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது குறித்து மதன் கௌரி கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வீடியோவில் இந்த ஒரு விஷயம் குறித்து நம்ம தமிழர்கள் அனைவருமே குரல் கொடுக்கணும் அப்படின்னும், அப்போ தான் இந்த விஷயம் மிக பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தம்பி மதங்கௌரி சொல்லியிருக்க மாதிரி இந்த விஷயத்தை எளிதில் கடந்து செல்லக்கூடாது அப்படின்னும், நான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க மாதிரி மோடி எப்போவுமே தமிழ்நாட்டிற்கு நல்லது பண்ணதே கிடையாது, இந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தமிழ்நாடு அப்படியே ஒதுக்கலான்னு நினைக்கிறாங்க, இதற்கு ஒரு தமிழ்ச்சியாக இருந்துகிட்டு நிர்மலா சீதாராமனும் துணை போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவே வேதனை அளிக்குது அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு மோடி வராரு அப்படின்னா நிச்சயமாக ஏர்போர்ட்லேயே நாங்கள் முற்றுகிட போகிறோம் அப்படின்றது தான் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பகீர் செய்தியாகவே இருக்குது. ஏர்போர்ட்லேயே வச்சு மோடியை முற்றுகை இட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். எதனால் தமிழர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம தமிழ்நாட்டிற்கு மோடி செய்யக்கூடிய அநீதியை குறித்து பேசலாம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை சீமான் மோடியை முற்றுகையிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு போராட்டத்திற்கு நீங்கள் துணை நினைப்பீங்களா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.